हेलो फ्रेंड्स, इनकी नम एक्सेल फॉर्मेटिंग पत्ती पाकलां। द फॉर्मेटिंग अप्पडिंगरदु नंबर फॉर्मेटिंग, टेक्स्ट फॉर्मेटिंग, सेल फॉर्मेटिंग, डेट एंड टाइम फॉर्मेटिंग, चार्ट फॉर्मेटिंग, अप्पुरम पिक्चर्स अंड ऑटो शेप फॉर्मेटिंग इरुक्कु। अदु इल्लाम टेबल्स फॉर्मेटिंग, कंडीशनल फॉर्मेटिंग्स இருக்கு। சோ இந்த ஃபார்மேட்டிங்ல மெயினா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கோ செல் ஃபார்மேட்டிங் பாப்போம். இது ரொம்ப முக்கியமானது, அதனால இத மட்டும் தனியா பாப்போம். இந்த ஃபார்மேட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செல்லுக்குள்ள எப்படி டேட்டாவை கொண்டு வர்றது இல்ல எப்படி எடிட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டேட்டா நம்ம வந்து சாதாரணமா டைப் பண்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். मे ना एडिट पड़नों अब से डबल क्लिक पड़ी एडिट मोड नम कर्स मार वेटा नम कर्स डबल क्लिक पड़ोना कर्स सिंपल मारी इतना एडिटिंग फॉर्मेट नम्बर वो टेक्स्ट मॉडिफाई पड़ी अब இந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு இந்த மேல இருக்கலையா ஃபார்முலா பார், இந்த ஃபார்முலா பார்ல நம்ம கிளிக் பண்ணாலும் நமக்கு இந்த கர்சர் இங்க இருக்கு. நம்ம இதில இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்க டெக்ஸ்ட் இங்க ஆட் பண்ணனும், எடிட் பண்ணனும், மாத்தணும் அப்படினாக்கா நம்ம மாத்திக்கலாம். இது இல்லாம கீபோர்டுல என்ன ஷார்ட்கட் இருக்கு அப்படினா ஃபங்ஷன் கீ F2 இருக்கலையா, அந்த ஃபங்ஷன் கீஸ் 12 இருக்கு. அதுல F2 அப்படிங்கற கீயை நம்ம பிரஸ் பண்ணோம்னா கூட நமக்கு இந்த எடிட்டிங் மோட் உள்ள போவோம். லேப்டாப் யூஸ் பண்றவங்க நமக்கு F2 டைரக்டா பிரஸ் பண்ண முடியாது, அதனால FN அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் கீ இருக்குல கீழ பாட்டம் ரோல இருக்கும், அந்த கீயை பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் F2 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட் மோட் வந்துரும். நம்ம இப்படி கூட டேட்டாவை நம்ம எடிட் உள்ள இருக்க டேட்டாவை நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பாண்ட் பத்தி பார்க்கலாம். அது மாதிரி இந்த தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ணிக்கிறேன். फॉर्मेट पड़े टेक्स्ट फॉर्मेटिंग सुटिकल रेदा इत टेक्स्टुकेमें नेम अब फॉर्मेट फॉन्ट फॉर्मेटिंग ऑप्शन पाकल फॉन्ट नेम चेंज बोल्डावो इटालिकावो पड़ा அந்த ஃபான்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல டிகிரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்லைன் அப்படிங்கிறது இதுல வந்து இந்த ஸ்பெஷல் இது கொஞ்சம் நாலு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு. அது சிங்கிள் அண்டர்லைன், டபுள் அண்டர்லைன், அப்புறம் சிங்கிள் அக்கவுண்டிங் அண்டர்லைன், இன்னொரு டபுள் அக்கவுண்டிங் அண்டர்லைன். அதாவது என்ன அப்படினா ஒவ்வொன்னா பாப்போம். இதுக்கு அடுத்து அலைன்மென்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். அலைன்மென்ட்ல நம்ம பார்க்கும்ல லெஃப்ட், ரைட், அப்புறம் ஜஸ்டிஃபை, சென்டர், மிடில். இதுல மிடிலுக்கும் சென்டருக்கும் என்ன அப்படிங்கற வித்தியாசத்தையும் நம்ம பாப்போம். அது இல்லாம சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். ராப் டெக்ஸ்ட்னு இருக்கு, இன்னொன்னு மர்ஜ் அண்ட் சென்டர்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபிக்ஸ் டு ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நிறையா சேஞ்சஸ் கொடுக்கலாம். இந்த ஓரியன்டேஷன் கடுத்து இன்டென்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்னு இருக்குது. இந்த ரெண்டு இந்த ஆப்ஷனையும் பார்க்கலாம். ப்ளஸ் ஃபார்மேட் பெயிண்டர்னு இது எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸையுமே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இந்த நேம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நேம் அப்படிங்கறது ஃபான்ட்டோட நேம். ஒவ்வொரு ஃபான்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலுக்கு வந்து நம்ம செல்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபான்ட் பாக்ஸ் இல்லையா
இந்த ஃபாண்ட் லிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு ஆரோ இருக்குது, அந்த புல் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோம்னா இங்கே நம்ம டெக்ஸ்ட் காட்டிகிட்டே வரும். நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வர வர இங்கே பார்த்தீங்கன்னா நேம் மாறும், அந்த செல்லோட நேம் மாறும், அந்த டிசைன் மாறும். ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இது ஃபாண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இது போல்டு அப்படின்னு என்னென்னா நார்மல் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்டாக மாற்றிக்கலாம். இட்டாலிக் அப்படின்றது நம்ம இட்டாலிக் ஃபார்மேட் தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான். இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் வச்சுக்கலாம். இங்கே இன்னொரு ஆப்ஷன் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். போல்டு போல்டு இட்டாலிக்கு இது என்னென்னா போல்டாகவும் வச்சுக்கலாம், இட்டாலிக்காகவும் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இது போல்டு அண்ட் இட்டாலிக்கு. இது கலர், கலர் அப்படிங்கிறது இந்த நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டு கலர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேரட்டில் இருக்கிற எந்த கலர் வேணால் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இங்கே என்ன கலர் இருக்கோ அதே இது இங்கே மாறிடும், கர்சர் மாறுது, கலர் மாறும், நம்ம பார்த்துக்கலாம். இந்த கலர் ஓகேன்னா அந்த கலர் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நமக்கு தேவையான கலர் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நான் இதில் இருக்கிற கலர் நம்மகிட்ட இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் போய் மோர் கலர்ஸ் கொடுத்து அதை டார்க்காக வேணும்னா டார்க்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கரண்ட் கலர், இது நியூ கலர். இப்போ இருக்க ஏற்கனவே இருக்கிற கலர் இந்த கலரில் இருக்குது. இந்த நியூ கலர்ன்றது கொஞ்சம் டார்க்காக காட்டுது. இன்னும் டார்க்காக வேணுன்னா கூட நம்ம டார்க்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த கலர் வேண்டாம், வேறு கலர் தான் வேணுனாலும் நம்ம இங்கேயே ஏதாவது கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் கலர் இங்கே இந்த ஆப்ஷன் பேலட்லேயும் பார்த்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். சைஸு, இந்த டெக்ஸ்டோட சைஸை நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பண்ணிக்கலாம், எப்படி வேணால் எவ்வளோ சைஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அப் டு 72 பிட்ஸ் வர வச்சுக்கலாம். என்னன்றதை பார்க்கலாம். இது எப்படி மாற்றுறது அப்படின்னா இந்த சைஸை அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸ் இருக்கு இல்லையா ஃபாண்ட் சைஸ், இதை கிளிக் இந்த ட்ராப் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம 72 வர வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசாக வரும், இவ்வளோ பெருசு நமக்கு தேவைப்படாது. நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மினிமம் சைஸ் வந்து 8 பிட்ஸு, 8லேருந்து நம்ம 72 வர வச்சுக்கலாம். இல்லை அதை விட அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதை இங்கே உள்ள டெக்ஸ்ட் ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 100 வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை விட அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வியூ பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ 2 லெட் போர்டு வைக்கிறாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டாக தான் வேணும் சைஸு. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸை வச்சு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய வியூ வேணும்னாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் இந்த ஆப்ஷனோட இது. அண்டர்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் சிங்கிள் அண்டர்லைன் அப்படின்றது நம்ம இங்கே இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து அண்டர்லைன் பண்ணோம்னாக்க அதை கிளிக் பண்ணோம்னாக்க அண்டர்லைன் பண்ணி காட்டும் அந்த டெக்ஸ்ட்டை. இல்லைனா கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் சிம்பிள் காட்டும். உள்ள டபுள் அண்டர்லைன் வேணும் அப்படின்னாக்க இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போங்க. இங்கே வந்துட்டு இங்கே அண்டர்லைன் அதாவது ஃபாண்ட் டேபில் இங்கே அண்டர்லைனுங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு டபுள் கிளிக், அதாவது டபுள் அண்டர்லைனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த அண்டர்லைனு சிங்கிளுக்கும் டபுளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த சிங்கிள் அக்கௌண்டிங்க்கும் டபுள் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதாவது இந்த சிங்கிள் அண்டர்லைனுக்கும் சிங்கிள் அக்கௌண்டிங் அண்டர்லைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே இந்த அண்டர்லைன் வந்து டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து ஒட்டி வருது, ஆனால் இங்கே பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அண்டர்லைனுக்கும் கேப் இருக்கும்.
உதாரணத்துக்கு ஃபார்மேட் செல் போவோம், ஃபாண்ட் டேப் போயிட்டு அண்டர்லைன் போயிட்டு சிங்கிள் அக்கௌண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னாக்க நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி டபுள் அண்டர்லைன், டபுள் அக்கௌண்டிங் அண்டர்லைனுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இது என்ன இதுனாக்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த அண்டர்லைன் வந்து ஃபுல் செல்லோட வித்துக்கும் இது காட்டும். ஸோ அது மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. ரெண்டாவது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அக்கௌண்டிங் இதில் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பென்ஸோ இதுவோ காட்டுறோம் இல்லையா, அக்கௌண்டிங் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 ரூபீஸ், 6 ரூபீஸ், 8 ரூபீஸ் இப்படி பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம டோட்டல் பண்ணுறோம்ல, டோட்டல் பண்ணும்போது இதுக்கு ஒரு அண்டர்லைன் காட்டுவோம். நம்ம இதை நம்ம ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம டபுள் டபுள் அண்டர்லைன் கொடுத்தோம்னா, அதாவது டபுள் அக்கௌண்டிங் அண்டர்லைன் கொடுத்தோம்னா அதுக்கு ஃபுல், அதாவது செல்லோட ஃபுல் லென்த்துக்கு அதை எடுத்துக்கிறோம். டபுள் அக்கௌண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். அதை கொஞ்சம் இது பெருசாக இருந்தால் கூட அந்த ஃபுல் எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரலும் எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் நம்பருங்கிறதுனால அதை வந்து அந்த நம்பருக்கு மட்டும் எடுத்துக்கிறது. இதே இது நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பர் வர எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் சிங்கிள் அக்கௌண்டிங்க்கும் இல்லை டபுள் அக்கௌண்டிங்க்கும் இந்த சிங்கிள் அண்டர்லைனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக, அதாவது ஒரு செல்லில் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக லெஃப்டில் இருக்கும் இங்கே, அதனால் நம்ம அதை மாற்ற தேவையில்லை. இங்கே ரைட் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் எடுத்துக்கலையா, இது இங்கே ரைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு அலைன்மெண்ட் போய் ரைட் இன்டென்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் வரும். ஸோ இது இல்லை அப்படின்னாக்க இப்போ ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம ஒரு இது பார்க்கலாம். இதுக்கும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு அலைன்மெண்ட்டில் ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னாங்க ஜஸ்டிஃபை ஆயிரும். டெக்ஸ்ட் கம்மியாக இருக்கிறனால அப்படி காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு நிறையா டெக்ஸ்ட் உள்ள ஒரு டேட்டா கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எந்த மாதிரி காட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போது ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக பார்க்கலாம். இதில் கொடுத்தோம்னா சும்மா எனக்கு டெக்ஸ்ட் இல்லாதனால நான் வந்து சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் வேணுமேங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ஜஸ்டிஃபைங்கிற வார்த்தையை 50 times ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செல்லில் நம்ம ஜஸ்டிஃபை ஆப்ஷனை எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம்னா கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம ரேப் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். இது ரொம்ப நீளமாக வருது, அதனால் இதை கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அகலப்படுத்திக்கல அப்படின்னா மெர்ஜ் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர்ன்றது இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இங்கே டபுள் கிளிக் பண்ணோம்னாக்க இந்த செல்லு மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரேப் டெக்ஸ்ட்டும் பார்த்தாச்சு, இப்போது மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ அதனால் அதையும் எடுத்து மேலே கொடுப்போம். இதில் இந்த மெர்ஜ் அண்டு சென்டர்னு கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனை ரோஸ் இல்லை எத்தனை என்ன டேட்டா ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ
அந்த டேட்டா ரேஞ்ச் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஒரே செல்லாக மர்ஜ் பண்ணி அந்த அதில் இருக்கிற கண்டென்ட்டை சென்டரில் அலைன் பண்ணி காட்டும். ஸோ இது அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சோம்னாக்க, இல்லை எனக்கு சென்டரில் வேணாம், மர்ஜ் பண்ணது ஓகே சென்டரில் வேணாம், ரைட்டோ லெஃப்ட்டோ காட்டட்டோ அப்படின்னாக்க, நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போது மிடிலுக்கும் சென்டருக்கும் இந்த அலைன் ரெண்டு அலைன்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்டர் அப்படின்றது இது சென்டர் இது சென்டர், அதாவது இப்போ இது ஆக்டிவாக இருக்கு இல்லையா, இந்த சென்டருக்கு என்ன இதுனா செல்லோட ரெண்டு மார்ஜினையும் அதாவது சைடு மார்ஜின்ஸை ரைட் அண்ட் லெஃப்ட் மார்ஜின்ஸை சென்டர் பண்ணி காட்டும். அதே மாதிரி மேலே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து மிடில் அலைன், இது அந்த ரோவோட டாப் மார்ஜினையும் பாட்டம் மார்ஜினையும் சென்டர் பண்ணி இங்கே வந்து சென்டர் காட்டும். ஸோ இதுதான் அந்த இது, இந்த ஆப்ஷன் வந்து மிடிலுங்கிறது இதுக்குரியது செட் ஆகும். அதே மாதிரி இதை வந்து நம்ம சென்டரில் தான் வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம ரைட்டில் இல்லை லெஃப்ட்டு எங்கே வச்சாலும் இதுக்கு நம்ம சென்டர் கொடுக்கும்போது அது கரெக்டாக மிடில் லெவின்னு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு செல்லோட வித்து வந்து இவ்வளோ இருக்குது, இப்போ மிடில் இது சென்டர் கொடுத்தோம்னா இப்படி வந்து நிற்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா, டாப்பில் இருக்குது. இப்போ இதே இதை சென்டர்னு கொடுத்தோம்னாக்க, இந்த மிடில் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ரெண்டுக்கு இடையில வந்து சென்டரில் நிற்கும் இந்த மாதிரி. இல்லை எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை ரைட்டில் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே ரைட்டில் வந்துடுறோம், இல்லை டாப்பில் வேணாலும் நம்ம டாப்பில் கொடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸலில் பார்க்குறது, நம்ம சயின்டிஃபிக் இதில் இல்லை சயின்ஸ் இதில் மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இது என்னன்றதை பார்க்கலாம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மர்ஜன்ஸ் சென்டர் பார்த்தோம் இல்லையா, இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ அங்கே டாப்போ, இப்போது மர்ஜ் பண்ணுறது நம்ம எத்தனை ரோ வேணால் எத்தனை காலம்ஸ் வேணால் நம்ம மர்ஜ் பண்ணலாம். ஆனால் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது மர்ஜ் பண்ணுற செல்லு இன்னொரு டேட்டாவும் இருக்கக்கூடாது, எம்டி ஸ்பேஸை மட்டும்தான் நம்ம மர்ஜ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம அடுத்த ஏற்கனவே டெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு மூணு செல்லை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மர்ஜ் பண்ணோம்னா அது சொல்லும் ஏற்கனவே டேட்டா இருக்குது, டு யூ வாண்ட் டு ஓவர் ரைட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தேன்னா ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த டாப் ரோ மட்டும் இருக்கும், பாட்டம் ரோன்ற டெக்ஸ்ட்டு மாறிடும். ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்காது, அதனால் நம்ம வந்து மர்ஜ் சென்டர் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டுக்கும் சப்ஸ்கிரிப்டுக்கும் வருவோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னன்றது தெரியும் உங்களுக்கு, H2O அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எப்படி டைப் பண்ணுறது, நம்ம டைப் பண்ணால் என்ன டைப் பண்ணமோ அது மாதிரி தான் வரும். இதில் இந்த டூ மட்டும் கீழே வரணும், அந்த டூவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் வாங்க, செல் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டில் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது சப்ஸ்கிரிப்டில் வரணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா H2O இப்படி வந்துடும். இதே இதை இப்போ நம்ம செகண்ட் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணுறோம் இல்லையா, இப்படி டைப் பண்ணுறதுல இந்த NDஇது வந்து நம்ம இதுக்கு மேலே போகணும், டெக்ஸ்ட்டுக்கு மேலே போகணும். அதை வந்து என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னா, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போங்க, போயிட்டு இதை சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஷீட் இப்படி வரும், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்டுக்கும் சப்ஸ்கிரிப்டுக்கும் வித்தியாசம், அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்த்தாச்சு. இங்கே டாப் பாட்டம் பார்த்தோம் நம்ம, இந்த இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து பாட்டமில் இருக்குது, இது எப்படி டாப் கொண்டு வருதுனாக்க நம்ம இதே தான், இங்கே டாப் இருக்கு இல்லையா டாப் கிளிக் பண்ணால் டாப் ரோ போயிடும், டாப் சென்டரில் இருக்குது, சென்டரில் வேணால் லெஃப்டில் வேணும்னா லெஃப்ட்டை கிளிக் பண்ணால் லெஃப்ட்டு வந்துடும். ஃபிட் டு ஃபிக்ஸு, அதாவது சாரி ஃபிக்ஸ் டு ஃபிட்டுன்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இப்போ இதில் இதே டெக்ஸ்ட் வச்சுக்கலாமே,
இந்த டெக்ஸ்ட்டை இந்த காலமே சின்னதாக இருக்குது, இந்த காலத்தில் இந்த டெக்ஸ்ட்டு ஃபிட் ஆகணும் அப்படிங்கும் போது ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு அலைன்மெண்ட் போயிட்டு இந்த ஷ்ரிங்க் டு ஃபிட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த காலம் வித்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம இப்படி சொல்லலாம் இல்லைனாக்கா நம்ம ஷ்ரிங்க் டு ஃபிட் அப்படிங்கலாம். இதை ஏன் ஷ்ரிங்க் டு ஃபிட்ன்னு சொல்லலை அப்படின்னா, இப்போ இதே இதை நம்ம பெருசு பண்ணிட்டோம்னா இது பெருசாகிக்கிறோம், இது வந்து ஷ்ரிங்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ காலம் வித்துக்கு இது வந்து ஃபிட் ஆகாது, அதனால் நம்ம வந்து ஃபிக்ஸ் டு ஃபிட்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்எல்லே சொல்லுது, அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஓரியன்டேஷன் பார்க்கலாம். ஓரியன்டேஷன் அப்படின்றது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து முன்னாடி டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் டேபிள் எந்தெந்த பீரியடு எப்பப்போ இருக்குன்னு சொல்லி, அதில் ஃபஸ்ட்டு பீரியட் என்ன செகண்ட் பீரியட் என்னன்னு காட்டுறோம் இல்லையா, அதை எப்படி நம்ம எழுதிக்கிறோம்னா இப்படி தான் சாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்கூல் டைமிங்கில் இப்போ நம்ம ஸ்கூல் டைம் டேபிள்லாம் பார்த்துருப்போம், அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள். வேறு செய்த ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த காட்டுது இல்லையா, இதுதான் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். அதாவது இதை நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம சாதாரணமாக டைப் பண்ணும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும், அது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் இதை டெக்ஸ்டோட டைரக்ஷனை இப்படி மாற்றிக்கலாம், நமக்கு இவ்வளோ வேணாம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா கூட ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு இந்த காட்டுது இல்லையா ஓரியன்டேஷன், இதை கூட நம்ம எடுத்து சைடில் வச்சாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனை திருப்பிட்டு ஓகே கொடுத்தோம்னா கொஞ்சம் திருப்பி வந்துடும், நம்ம இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் செல் ஓரியன்டேஷன், அதோடய யூசேஜுக்காக இந்த இதை காமிக்கிறோம். இப்போ இன்க்ரீஸ் அதாவது இன்டென்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டென்ட் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டு இந்த செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செல் இருக்கும், இதை இது வந்து இந்த டெக்ஸ்ட்டை ரைட் சைடு புஷ் பண்ணோம், இதை ஒரு தடவை கிளிக் பண்ணாக்கும் இங்கே டெக்ஸ்ட் மாறுறதை பாருங்கள், அந்த மார்ஜின் உள்ளே தள்ளிட்டு போகும். இல்லை இது வேணாம் கொஞ்சம் பேக்கில் போகணும் அப்படின்னாக்க இந்த சைடில் உள்ளதாக லெஃப்ட் சைடில் உள்ள இன்டென்ட்டை கிளிக் பண்ணோம்னாக்க டிக்ரீஸ் ஆகி எவ்வளோ தூரம் வருமோ அந்த மார்ஜின் வர வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டென்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். அதுமாதிரி ஃபார்மேட் பெயிண்டர் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றது என்னென்னாங்க, இப்போது ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு செல்லுக்கு கொடுக்குறது, அது எப்படின்னா பாருங்க இது இருக்கு. இது நம்ம போல்டாக வச்சுக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லை இட்டாலிக் ஃபார்மேட் வச்சுக்கலாம், இல்லைனாக்க கலர் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம், இல்லை இன்டென்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஃபார்மேட்டை இப்போ இங்கே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்க, ஒரு தடவை ஒரு தடவை பண்ணிட்டு இது மேலே ட்ரா பண்ணோம்னா இது என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங், நம்ம எல்லா வீடியோஸும் பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள்.